ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रसोदयात् அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ சுபகிரது வருடம் தமிழ் மாதம் ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மேஷத்தில் சுக்கிரன் மற்றும் ராகு பெயர்ச்சியாகிறார் ரிஷப ராசியில் புதன் பெயர்ச்சியாகிறார் மிதுன ராசியில் சூரியன் பெயர்ச்சியாகிறார் துலாம் ராசியில் கேது பெயர்ச்சியாகிறார் தனுசு ராசியில் சந்திரன் பெயர்ச்சியாகிறார் மகர ராசியில் சனி வக்ரம் அடைகிறார் மீன ராசியில் குரு மற்றும் செவ்வாய் பெயர்ச்சியாகிறார் ஆத்ம காரகன் சரீர காரகன் பித்ரு காரகன் என்றெல்லாம் இதிகாச புராணங்களிலும் உபநிடதங்கள் மற்றும் வேதங்கள் ஆகியவற்றிலும் பூஜிக்கப்பட்டவரும் நவ கிரகங்களின் நாயகனாக ஜோதிட கிரகங்களில் போற்றப்படுவருமான சூரியன் வித்யா காரகர் எனவும் கல்வி கிரகம் எனவும் ஜோதிட கலையில் பிரசித்தி பெற்ற புதன் கிரகத்தின் ராசியான மிதுனத்தை கடக்கும் காலமே மிதுன காலம் எனப்படும் ஆனி மாதமாகும் சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யும் நாட்களையே ஆனி மாதமாக கொண்டாடப்படுவதால் இதை மிதுன மாதம் எனவும் அழைக்கப்படுகிறது ஆனி மாதத்தில் பகற்பொழுது அதிகமாக இருப்பதால் இம்மாதத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு நிகரான புத்தி கூர்மையுடையவர்களாகவும் நேர்மை நியாய அநியாயங்களை அறிந்து அதன்படி நடப்பவர்களாகவும் மற்றவர்களையும் அறத்தின் வழியில் வழிநடத்தி செய்பவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களின் பேச்சின் நெளிவு சுழிவில்லாமல் தன் பேச்சினால் மற்றவர் மனம் புண்படுமே என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உள்ளதை உள்ளபடி இயம்பும் இயல்புடையவர் இவர்களின் பேச்சு நெளிவு சுழிவில்லாமல் தன் பேச்சால் மற்றவர் மனம் புண்படுமே என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உள்ளதை உள்ளபடி இயம்பும் இயல்புடையவர்கள் மனதில் தோன்றியதை தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் தெரிவிப்பார்கள் மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசுகி எனும் தேவநாகத்தை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்த போது மலையானது பாரம் தாங்காமல் கடலில் மூழ்க ஆரம்பித்தது தேவர்கள் அனைவரும் பெருமானை வேண்ட மிகப்பெரிய ஆமை உருவம் கொண்டு கடலினுள் சென்று அம்மலையை தன் முதுகில் சுமந்து பார்க்கடலை கடைய செய்வித்து இந்திராதி தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து இழந்த செல்வங்களை மீட்டு தந்த கூர்ம அவதாரம் எடுத்த நன்னால் 25/6/2022 அன்று கூர்ம ஜெயந்தி ஆனி 4/18/6/2022 அன்று சுக்கிரன் ரிஷப ராசிக்கு மாறுகிறார் ஆனி 11/25/6/2022 புதன் மிதுன ராசிக்கு மாறுகிறார் ஆனி 12/26/6/2022 அன்று செவ்வாய் மேஷ ராசிக்கு மாறுகிறார் ஆனி 28/12/7/2022 புதன் கடக ராசிக்கு மாறுகிறார் ஆனி 29/13/7/2022 அன்று சுக்கிரன் மிதுன ராசிக்கு மாறுகிறார் விருச்சிக ராசி அன்பர்களின் ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் விருச்சிக ராசி அன்பர்களே ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் குருவோடு இணைந்து குருமங்கள யுகத்தை உருவாக்குகிறார் மேலும் குருவின் பரிபூர்ண பார்வை விருச்சிக ராசியில் உருவாகிறது எனவே தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் ஆனி 4ஆம் தேதி ரிஷப ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் சப்தமஸ்தானத்தில் தன் சொந்த வீட்டில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது யோகம்தான் சுப காரியங்கள் நடைபெறும் அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயம் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்டு ஆனி 11ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியான புதன் அஷ்டமத்தில் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் கலை கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும் பொது வாழ்வில் புதிய பொறுப்பு கிடைக்கும் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு என்பதற்கேற்ப தொழிலில் கூடுதல் லாபம் வரும் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு கிடைக்கும் ஆனி 12ஆம் தேதி மேஷ ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் மேலும் மேஷம் செவ்வாய்க்கு சொந்த வீடாகும் உங்கள் ராசி நாதனாக விளங்கும் செவ்வாய் தன் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கும் பொழுது உடல்நலம் சீராகும் விபரீத ராஜயோக அடிப்படையில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் ஆனி 28ஆம் தேதி கடகராசி புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக விளங்கும் புதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில காரியங்களை முடித்துக் கொடுப்பார் பெற்றோர் வழி பிரச்சனை சமரசத்தில் வரும் மேல் அதிகாரிகள் கேட்ட சலுகைகளை கொடுக்க முன்னொருவர் பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும் ஆனி 29ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் அங்குள்ள தொழில் ஸ்தானாதிபதி சூரியனோடு இணைவதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் செல்வ நிலை உயரும் புதிய தொழில் தொடங்க முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சுய தொழில் தொடங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் கொடுக்கும் விதத்தில்
பல நல்ல சம்பவங்கள் நடைபெறும். விருச்சிக ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். சனியின் வக்ரகதி காரணமாக அலுவலகத்தில் பொறுப்புகள் கூடும், வேலை சுமை அதிகரிக்கும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்காதது மனதிற்கு விரக்தியை ஏற்படுத்தக்கூடும். நிறுவன மாற்றத்திற்கு மனம் ஏங்கும், தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் இம்மாதம் முழுவதும் கிரக நிலைகள் இந்த அம்சத்தில் அனுகூலமாக இல்லை. விருச்சிக ராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். சென்ற மாதம் ஏற்பட்ட முன்னேற்றம் நீடிக்கிறது, இருப்பினும் அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் அசதியை ஏற்படுத்தும். போட்டிகள் சற்று கடுமையாகவே இருக்கும். நிதி நிறுவனங்களினால் பிரச்சனைகள் உண்டாகும். சக கூட்டாளிகள் உங்கள் நேர்மையை சந்தேகிப்பார்கள். தொழில் அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுவதற்கு கிரக நிலைகள் அனுகூலமாக உள்ளன. விருச்சிக ராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய முயற்சிகளில் துணிந்து ஈடுபடலாம். இயக்குநர்கள், புகைப்படத் துறையினர், நடிகர் நடிகைகள் ஆகியோருக்கு இந்த ஆணி மாதமும் லாபகரமான மாதமாகும். திரைப்பட துறையில் புதிதாக சேர விருப்பம் இருப்பின் அதற்கு ஆதரவாக இம்மாதம் கிரக நிலைகள் அமைந்துள்ளன. பல மாதங்களாக பல பிரச்சனைகளினால் பின்னடைவையே தொடர்ந்து சந்தித்து வந்த கலைத்துறை மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றன. சம்பந்தப்பட்ட கிரகங்கள். விருச்சிக ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். சென்ற மாதம் ஏற்பட்ட முன்னேற்றம் இம்மாதமும் நீடிக்கிறது. பலருக்கு பல நன்மைகளும் ஏற்பட்டுள்ளன இம்மாதத்தில். தற்கால தசா புத்திகளுக்கு ஏற்ப பொறுப்புள்ள பதவியொன்று கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. விருச்சிக ராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து கல்விக்கு அதிபதியான புதன் இம்மாதமும் அனுகூலமற்ற நிலையில் தான் நிலை கொண்டுள்ளார். கிரகிப்பு திறன் சிறப்பாக இருப்பின் நினைவாற்றல் குறையக்கூடும். தேர்வின் போது முக்கிய மனப்பாட பகுதிகள் மறந்து போகும். படிக்க உட்கார்ந்தால் அசதியும் தூக்கமும் மனதை அலைக்கழிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். விளைச்சலும் வருமானம் ஒரே சீராக இருக்கும். ராகுவின் நிலையினால் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கை கொடுக்கும். இருப்பினும் விற்பனையில் கடுமையான போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். கணவன் மனைவிக்குள் அன்பும் அரவணைப்பும் அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற விதத்தில் சம்பளமும் கிடைக்கும். ஆன்மீக பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூன் 15, 16, 17, 20 மற்றும் 21. ஜூலை 1, 2, 7, 8, 12, 13 மற்றும் 14 அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் வயலட். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் வராகி அம்மன் வழிபாடு வளர்ச்சியை கூட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.